வணக்கம். மதுமிதாவின் காற்றுவெளி மனோரஞ்சித வாசம் மனங்களை இணைத்திடும் நேசம். குழந்தை எழுத்தாளர் வாண்டுமாமா அவர்கள் எழுதிய மந்திர கம்பளம், வாசிப்பவர் மதுமிதா. மந்திர கம்பளம் அத்தியாயம் 1. ரொம்ப ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாலே விசித்திரபுரி என்று ஒரு நாடு இருந்தது. இந்த மந்திரபுரியை மந்தகாச மகாராஜா என்பவர் ஆட்சி புரிந்து வந்தார். அவர் ரொம்ப மந்த புத்தியுள்ளவர், ஆனால் ரொம்ப நல்லவர். ராணியின் பெயர் ரத்தினாவதி. ராணியும் ராஜாவும் சௌக்கியமாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் இது கொஞ்ச காலம்தான் நீடித்தது. அவர்களை மெல்ல மெல்ல ஏக்கம் வாட்டலாயிற்று. ஏன், எதனால்? விசித்திரபுரிக்கு அடுத்த வாரிசாக ஒரு இளவரசன் இன்னும் தோன்றாததுதான். மன்னருக்கு குழந்தைகள் என்றால் ரொம்ப பிடிக்கும். ராணிக்கோ இன்னும் குழந்தையே பிறக்கவில்லை. ஒரு குழந்தையை கொஞ்சி விளையாட கொடுத்து வைக்கவில்லையே, தான் தாயாகவில்லையே என்ற ஏக்கம் பெருகலாயிற்று ரத்னாவுக்கு. மன்னர் மந்தகாசரின் நாட்டை அடுத்திருந்த கானகத்தில் பல மலை குகைகள் இருந்தன. அதில் காலமெல்லாம் கண்மூடி கடவுளை நினைத்து தவம் புரியும் முனிவர்கள் பலர் இருந்தார்கள். அவர்களிடம் போய் ஆசி பெற்று வந்தால் தமக்கு ஒரு மகன் பிறக்க அவர்கள் அருள்வார்கள் என்று நம்பினார் மன்னர். ஆனால் ராணியோ இந்த எண்ணத்துக்கே எதிரியாக இருந்தாள். அவளுக்கு சாமியார்களை கண்டாலே பிடிக்காது. அவர்களால் சின்ன வயதில் ரொம்பவும் அவதிப்பட்டவள் ராணி. அதனால்தான் ஜடாமுடி தரித்த சாமியார்களை கண்டாலே அவள் ஓடி ஒளிந்து கொள்வாள், முகம் சுளிப்பாள், ஆத்திரப்படுவாள். இதெல்லாம் மன்னருக்கு தெரியும். ஆகவே தம் எண்ணத்தை கைவிட்டு விட்டார். நாட்டையே கூட ராணிதான் நிர்வகித்து வந்தாள். அவர் விருப்பத்துக்கு மாறாக எதுவும் செய்ய மாட்டார் மன்னர். ராணிக்கு அடங்கிய பொம்மை அவர். தங்களது காலத்துக்கு பிறகு விசித்திரபுரி வேறு மன்னரின் வசமாகிவிடுமே என்று தமக்கு பிள்ளை இல்லாத குறையை எண்ணியபடி நான்மாடக் கூடலில் அமர்ந்திருந்த மந்தகாச மகாராஜா அரை தூக்கத்தில் இருந்தார். அப்போது அவருடைய மனத்திரையிலே ரத்னாவதியை தம் மனைவியாக்கி கொண்ட அந்த நிகழ்ச்சி தோன்றலாயிற்று. இளவரசராக இருக்கும்போதே மந்தகாசர் மந்தமாகத்தான் இருப்பார். வீர விளையாட்டுகளிலோ வேட்டையாடுவதிலோ நாட்டம் கிடையாது. ஒரு சமயம் பெரிய ராஜா தம் மகனை கட்டாயப்படுத்தி வேட்டைக்கு அனுப்பினார். காட்டுக்கு போனவர் தம்மோடு வந்தவர்களுக்கு போக்கு காட்டிவிட்டு தனியாக பிரிந்து போனான் மந்தகாசன். முயலையும் மானையும் புளியையும் துரைத்து கொண்டு ஓடுவதாவது? கானகத்து நிழலில் கண்மூடி படுத்தால் எவ்வளவு சுகமாக தூக்கம் வரும்! இதை அனுபவிக்காமல் குதிரையை விரட்டி கொண்டு வேட்டையாட அலைவது முட்டாள்தனம் என்று குகைக்குள் புகுந்து வசதியாக படுத்து கொண்டான் இளவரசன் மந்தகாசன். குலுகுலுவென்று காற்று இதமாக இருந்தது. இனிமையான தூக்கமும் அவனை தழுவிக்கொண்டது. அந்த குகைக்குள் ஒரு பெரிய மிருகம் வசித்து வந்தது. நீண்ட வால், பயங்கரமான முகம், பெரிய வாய், அனல் கக்கும் அதன் மூச்சு காற்று பட்டால் அத்தனையும் சாம்பல். இளவரசன் மந்தகாசனின் குரட்டை சத்தம் குகைக்குள் தூங்கிக் கொண்டிருந்த பயங்கர மிருகத்தை எழுப்பிவிட்டது. கோபத்துடன் வாளை சுழற்றி தரையில் அடித்தபடி வாயிலிருந்து தீ சுவாலை கக்க அம்மிருகம் குகையின் வாசலுக்கு வந்தது. அப்போதும் இளவரசன் எழுந்திருக்கவில்லை. தன் கர்ஜனையை கேட்டும் கலங்காமல் கண் தூங்கும் மனிதனை கண்ட மிருகத்துக்கு வியப்பான வியப்பு. ஈட்டிகள் போன்ற செதில்களையுடைய தன் வாளினால் தூங்கும் இளவரசனின் காதருகில் கிச்சு கிச்சு மூட்டியது மிருகம். தன்னுடன் வேட்டையாட வந்தவர்கள்தான் தன் இன்பத்தை கலைக்க ஏதோ குறும்பு செய்வதாக எண்ணிய இளவரசன், என்னப்பா இதெல்லாம் விளையாட்டு என்று கண்களை திறக்காமலேயே ஒரு கையால் மிருகத்தின் முள் வாளை ஒதுக்கி தள்ளினான்.
அந்த காலத்து அந்த பொல்லாத மிருகம் பேசக்கூட செய்தது. எதை விளையாட்டு என்கிறாய்? நன்றாக கண்ணை திறந்து பார் என்று அவன் முகத்துக்கு நேரே தன் நெருப்பு மூச்சை ஊதிற்று மிருகம். ஆனால் மந்தகாசன் இப்போதும் கண்களை திறக்கவில்லை. தூக்கத்தின் இனிமையை இழக்க விரும்பவில்லை அவன். கொஞ்ச நேரம் நிம்மதியாக தூங்க விடுங்கப்பா, தொந்தரவு செய்யாதீர்கள் என்று கூறியபடி மறுபுறம் திரும்பி வசதியாக முடங்கி கொண்டான். தன்னை லட்சியமே செய்யாத அந்த மனிதனை கண்ட அந்த மிருகத்தின் முகம் சிவந்தது. என்னை முத்தமிடு என்று கத்திற்று அந்த கொடிய மிருகம். எத்தனையோ வீராதி வீரர்களை எல்லாம் அது இப்படி கேட்டும் இருக்கிறது. அவர்கள் அந்த மிருகத்தை முத்தமிட சம்மதிக்காததனால் அதற்கு இரையாகி மாண்டு போயிருக்கிறார்கள். ஆனால் கண்களையே திறக்காமல் தூக்கத்தில் சொக்கி கிடக்கும் மந்தகாசனுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாதே. தன் முன்னால் ஒரு பயங்கர மிருகம் உட்கார்ந்திருப்பதை கூட அவன் புரிந்து கொள்ளவில்லை. கண்ணை திறந்து பார்த்தால்தானே. என்னை முத்தமிடு என்ற குரல் கொஞ்சம் பெண் குரலைப் போல் இருந்ததினால் இளவரசனும் கொஞ்சம் அசைந்து கொடுத்தான். அப்போதும் கண்களை திறக்கவில்லை. கண் மூடியபடியே, முத்தம்தானே, அதை கொடுத்து விட்டால் ஆளை நிம்மதியாக தூங்க விடுவாயல்லவா என்று கேட்டபடியே உதட்டை குவித்து தன் முகத்தருகே இருந்த மிருகத்துக்கு ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு தன் தூக்கத்தை தொடரலானான். ஆனால் இளவரசன் அந்த கொடிய மிருகத்துக்கு முத்தம் கொடுத்ததும் நடந்தது என்ன தெரியுமா? அழகே வடிவான ஒரு பெண்ணாக மாறியது அந்த மிருகம். ஒரு ராஜகுமாரிதான் ஒரு மந்திரவாதியினால் அந்த கொடிய மிருகமாக்கப்பட்டிருந்தாள். மிருகமாக இருக்கும் முன்னை யாராவது துணிச்சலுடன் முத்தமிட்டால் உனக்கு உன்னுடைய பழைய உருவம் திரும்பிவிடும் என்று தன் மந்திர சக்திக்கு ஒரு மாற்றும் தெரிவித்திருந்தான் அவன். கோர ரூபமுடைய அந்த மிருகத்தை பார்த்தவர்கள் யார்தான் அவள் கேட்கும் முத்தத்தை கொடுப்பார்கள்? ஆனால் இன்றோ மந்தகாசன் தூக்க இன்பத்தால் இமைகளை திறக்காமலேயே அவள் கேட்டதை கொடுத்ததும் ராஜகுமாரி தன்னுடைய சுய உருவத்தை பெற்றுவிட்டாள். வீராதி வீரரே, என் நண்பரே, என் மணாளா என்று இனிய குரலால் மந்தகாசனை கூப்பிட்டு தொட்டு எழுப்பினாள் இளவரசி. உங்களுக்காகத்தான் நான் இத்தனை காலமாக இந்த கொடிய உருவிலே காத்திருந்தேனோ. இனி நான் உங்களுடையவள், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றாள். அரை தூக்கத்தில் இருந்த இளவரசன் மந்தகாசன் இனிய குரலை கேட்டு அலறி அடித்து கொண்டு எழுந்து உட்கார்ந்தான். கண்களை அகலத் திறந்து எதிரில் இருக்கும் அழகியை கண்டான். நல்ல வேளை, சற்று முன்பு வரையில் அவள் எப்படி இருந்தாள் என்பதை அவன் இப்படி கண் திறந்து பார்த்திருப்பானானால் குதிரையையும் மிஞ்சும் வேகத்தில் ஓடியே போயிருப்பான். அவன் இப்போது பார்த்து கொண்டிருப்பது ஒரு அழகிய பெண்ணை. அதுவும் அவள் தன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ளும்படி கெஞ்சுகின்ற நிலையில். மந்தகாசன் எப்போதுமே அதை பற்றியும் அதிகமாக ஆலோசிக்க மாட்டான். இப்போதும் அப்படித்தான். அந்த பெண் தன் பெயர் ரத்தினாவதி என்றாள். அவளை தன் குதிரையின் மீது ஏற்றிக்கொண்டு விசித்திரபுரிக்கு திரும்பினான். விரைவிலேயே ரத்தினாவதி மந்தகாசனின் மனைவியானாள். அவனை விட அவள் அறிவாளியாகவும் திறமைசாலியாகவும் இருந்தாள். ஆகவே மந்தகாசன் சிங்காதனம் ஏறியதும் நாட்டு நிர்வாகத்தை ரத்தினாவதியிடமே ஒப்பித்துவிட்டு பெயருக்கு மட்டும் மகாராஜாவாக வாழ்ந்து வந்தார் மந்தகாசர். மந்திரவாதிகளையும் முனிவர்களையும் கண்டாலே ரத்தினாவதிக்கு ஏன் பிடிக்காதென்று இப்போது புரிகிறதில்லையா? ராணி ரத்னாவதிக்கு பயந்து கொண்டு முனிவர்களிடம் போகாதிருந்தாலும் அரண்மனையில் இருந்தபடியே அவர்களை உளமாற நினைத்து வேண்டிக் கொண்டார் மன்னர் மந்தகாசர். அவரது முன்னோர்களெல்லாம் யோகிகளை மதித்து மரியாதை செய்து வந்திருக்கிறார்களாம். மந்தகாசருக்கும் அவர்களிடம் மரியாதை உண்டு. ராணிக்கு பயந்துதான் அவர்களை அணுகாதிருந்தார். இவருடைய மானசீக வேண்டுதலினால் தானோ என்னவோ ரத்தினாவதிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது.
மன்னரின் மகிழ்ச்சிக்கும் நாட்டு மக்களின் ஆனந்தத்துக்கும் எல்லையே இல்லை. ராணியும் பூரித்து போனாள். குழந்தை பிறந்த 10வது நாள் தொட்டிலில் இட்டு பெயர் சூட்டுவதை விழாவாக கொண்டாடுவது விசித்திரபுரியின் வழக்கம். அன்று நல்லோர் பெரியோர் எல்லோரையும் அழைப்பார்கள். எல்லோருடைய ஆசியையும் பெறுவதற்காக ஏற்பட்ட விழா அது. அரசகுமாரனுக்கான இந்த வைபவம் எப்படி இருக்கும் என்று சொல்லவா வேண்டும்? ஏக தடபுடலாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. பிறந்த குழந்தையை மங்கள நீராட்டினார்கள். மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது மரகத கற்களினால் இழைத்த தொட்டில். அதில் பட்டாடை அணிந்தபடி பஞ்சு மெத்தையில் கண்மூடி கிடந்தான் இளவரசன். நாட்டு மக்களெல்லாம் வந்து வாழ்த்தினார்கள். ஆனால் மன்னர் யாரை எதிர்பார்த்தாரோ, அவர்கள் யாருமே வரவில்லை. மலை குகைகளில் தவம் புரியும் யோகிகளையும் துறவிகளையும் முனிவர்களையும் தான் அவன் எதிர்பார்த்தது. அவர்கள் வந்துதான் குழந்தைக்கு பெயர் வைப்பார்கள். ஆனால் இதுவரையில் யாரையுமே காணோமே. மந்திரியை அழைத்து விசாரித்தார். தவசிகளுக்கும் துறவிகளுக்கும் யோகிகளுக்கும் இன்றைய நல்ல காரியத்தை அறிவித்து அழைப்பு அனுப்பவில்லையா? மகாராணி அவர்கள் அவர்களை அழைக்க வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள் என்றார் மந்திரி. மந்தகாச மகாராஜாவுக்கு கோபம் வந்தது. ஆனால் மகாராணியிடம் அதை காட்ட முடியுமா? அருகிலிருந்த அவளிடம், எங்கள் வம்சத்தில் இம்மாதிரி சந்தர்ப்பங்களில் அவர்களை மறக்கவே மாட்டோம், நீ ஏன் இப்படி அவர்களை பகைத்து கொள்கிறாய் என்று பக்குவமாக கேட்டார். உங்களிடம்தான் நான் முன்பே கண்டிப்பாக கூறியிருக்கிறேனே, இந்த சாமியார்கள் மந்திரவாதிகள் யோகிகள் யாருமே நம் நாட்டுக்குள் வரக்கூடாது. நம் இளவரசனையும் அவர்களை பற்றிய எண்ணமே இல்லாதபடி வளர்க்கப் போகிறேன் என்றாள் ராணி ரத்னாவதி கடுப்புடன். அவர்களெல்லாம் நம் குடும்பத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள், நீ நினைப்பது போல் என்று ஏதோ கூற முற்பட்ட அரசரை இடைமறித்தாள் மகாராணி. இந்த பேச்சை இத்துடன் விட்டுவிடலாம். நம் குழந்தைக்கு நீங்களே பெயரிடுங்கள் என்று உத்தரவிட்டாள். அதற்கு மேல் அவரால் வாதாட முடியாது. அவளுக்கு அடங்கியவர் அவர். ஆகவே பெருமூச்சுடன் எழுந்திருந்தார். மலை அடிவாரத்திலிருந்தும் குகைகளிலிருந்தும் வந்து கூடப்போகும் தவ முனிவர்களையும் யோகிகளையும் வரவேற்று உபசரித்து விருந்து கொடுக்க ஏற்பாடு செய்து ஏராளமான தலைவாழ இலைகள் போடப்பட்டிருந்தன. வெறிச்சோடி கிடந்த அந்த கூடத்தை பார்த்து அவர் மனம் அழுதது. கீர்த்திவர்மன் என்று குழந்தைக்கு பெயர் சூட்டி திலகமிடும்போது ஹோ என்று பேர் இறைச்சலுடன் ஊழிக்காற்றோ என்னும்படியாக ஒரு சத்தம் உண்டாயிற்று. கூடியிருந்தோர் பயத்தினாலும் காற்றின் வேகத்தினாலும் கண்களை மூடிக்கொண்டார்கள். சட்டென்று காற்றும் ஒளியும் நின்றன. கண் திறந்து பார்த்தபோது அந்த கூடத்தில் பரிமாறப்பட்டிருந்த அத்தனை இலைகளின் முன்னாலும் முனிவர்களும் யோகிகளும் மந்திர தந்திரங்களில் வல்லவர்களும் அமர்ந்திருப்பதை கண்டார் மன்னர் மந்திரகாசர். அவர் உள்ளம் நிறைந்தது. முகத்தில் மந்தகாசம் குடிகொண்டது. ராணியோ முகத்தை திருப்பிக் கொண்டாள் கடுகடுப்புடன். மன்னரின் மானசீகமான வேண்டுதலை ஏற்று அவர்கள் வருகை தந்தார்கள். வந்தவர்களை விரட்ட முடியுமா ராணியால்? மன்னரும் மற்றவர்களும் அகமும் முகமும் மலர அவர்களுக்கு அமுது படைத்து அடிபணிந்து வணங்கினார்கள். விருந்துண்ட பின் வந்திருந்த தவ யோகிகளும் பெரியோர்களும் குழந்தையை ஆசீர்வதித்தார்கள். ஒரு யோகி குழந்தைக்கு ஒரு பட்டுப்பையை பரிசாக கொடுத்தார். அதில் தங்க நாணயங்கள் எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும். இன்னொருவர் ஒரே தப்பிடியில் 9 காத தூரத்தை கடக்கும் பாதுகையை பரிசாக அளித்தார். தலையில் அணிந்து கொண்டால் மற்றவர்கள் கண்களுக்கு தெரியாமல் மறைந்து உலாவக்கூடிய மந்திர குள்ளாயை ஒரு முனிவர் அளித்தார். விரும்பியதை கொடுக்கும் குளிகையை கொடுத்தார் வேறொருவர். விரித்து போட்டு அதன் மீது அமர்ந்து கொண்டு எங்கு போக வேண்டுமென்று நினைத்தாலும் அங்கு பறந்து செல்லும் மந்திர கம்பளத்தை ஒரு தவயோகி தந்தார். என்றும் இளமையோடு குன்றாத அழகுடன் விளங்கவும் மகாவீரனாகத் திகழவும் சகல சம்பத்துக்களுடன் வாழவும் ஆசீர்வதிக்கப்பட்டான் கீர்த்திவர்மன். கடைசியாக ஒரு தொண்டு கிழவர்
தொட்டிலின் அருகில் வந்து தமது நடுங்கும் கரங்களால் குழந்தையின் தலையை தொட்டு வருடி, குழந்தாய், நீ எல்லோரையும் விட அதிக புத்திசாலியாக விளங்குவாய் என்று ஆசீர்வதித்தார். எப்படி மாயமாக காற்று ரூபத்தில் வந்தார்களோ அப்படியே மறைந்தும் போனார்கள் அத்தனை பேரும். இத்தனை நேரமும் சிலையாக செய்வதறியாது உட்கார்ந்திருந்தாள் ராணி. குழந்தை பசியால் சினுங்கினான். தன் உணர்வடைந்தவள் ஓடிப்போய் அவனை அள்ளி அணைத்து கொண்டாள். வேறொரு தாயாக இருந்திருந்தால் இத்தனை பெரியோர்களின் ஆசிகளையும் அன்பளிப்புகளையும் கண்டு மட்டற்ற மகிழ்ச்சியடைந்து போயிருப்பாள். ஆனால் ரத்னாவதி யோகியார் அளித்த மந்திர தலைப்பாகை, பை, பாதரட்சை, கம்பளம், குளிகை, வாள் எல்லாவற்றையும் அப்படியே மூட்டையாக கட்டினாள். அரண்மனையின் வடக்கு கோடியில் உள்ள ஓர் ஒதுக்குப்புறமான உப்பரிகையின் உச்சாணியில் ஒரு அறை உண்டு. குப்பை கூளங்களை கொண்டு போடுவது போல இவைகளையெல்லாம் அந்த அறையில் கொண்டு போய் போட்டு அதன் கதவை பூட்டி கொண்டு வரும்படி உத்தரவிட்டாள். வாண்டுமாமா அவர்கள் எழுதிய மந்திர கம்பளம் முதலாம் அத்தியாயம் முடிவடைந்தது. வாசித்தவர் உங்கள் மதுமிதா. அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.